இன்னைக்கு உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேகமாக பார்க்கலாம், நேரம் ஆயிடுச்சு, இப்போவே 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம 20 நிமிஷத்தில் நம்ம என்ன பார்த்துருக்குறோம்னா, இன்றைக்கு உண்டான மிக முக்கியமான நாள் என்னென்னு பார்த்துட்டோம். அதை பற்றி நம்ம வந்து ரிப்பீட்டாக பார்க்க, வெறும் நாளை மட்டும் சொல்லிட்டு போல் அதை பற்றி கூடுதல் தகவல் நிறைய பார்த்துருக்கோம். பயாலஜி ஓரியன்டாகவும் நிறைய பார்த்துருக்குறோம். அப்போ வேர்ல்டு ஹார்ட் டே இன்னைக்கு செப்டம்பர் 29 இன்னைக்கு. அப்போ வேர்ல்டு ஹார்ட் டேங்கிறது எந்த வருஷத்துலேருந்து அப்சர்வ் பண்ணாங்க? 1999 செப்டம்பர் 29 முறையே எப்போ இருந்து பண்ண ஆரம்பித்தாங்க? செப்டம்பர் 24 2000 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறணும். அப்போ ஹார்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரத்த ஓட்டத்தை கண்டுபிடிச்சது யார்? வில்லியம் ஹார்வி. ரத்த வகைகளை கண்டுபிடிச்சது யார்? கார்ல் லான் சீனர். கார்ல அப்போ ரத்தம் அப்படிங்கிறது வந்து ஆவரேஜ் ஒரு ஹியூமன் பாடியில் எவ்வளோ லிட்டர் இருக்கணும்? 5 to 6 liters. நம்மளோட பிளட்டோட பிஹெச் வேல்யூ என்ன? 6.7.4 to 7.6 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆவரேஜாக 7.4 to 7.6. அப்போ 7க்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னாவே இது வந்து பேஸா இல்லை ஆசிடா? இது வந்து பேஸ், காரம். நம்ம ரத்தம் வந்து என்னது? காரம். காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 7க்கு கீழே இருந்தால் அமிலம், 7க்கு மேலே இருந்தால் காரம். அது ஆசிட் பேசஸ் படிச்சிருப்பீங்க. பிஹெச் வேல்யூ வச்சு எஸ்பிஎல் சாரன்சன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கெமிஸ்ட்ரியில் நம்ம படிச்சிருக்கோம். சொல்லுமா? 19:09 குட். அப்போ ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப முக்கியமானது என்ன. அப்போ இன்றைக்கி வேர்ல்டு ஹார்ட் டே பற்றி பேசியிருக்கிறோம். ஹார்ட் அப்படிங்கிறது எவ்வளோ அந்த மாதிரி இடையில இருக்குன்னு பார்த்துருக்குறோம். அதே மாதிரி எத்தனை முறை துடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அது வந்து ஆவரேஜாக என்னன்றதை பார்த்துருக்குறோம். அது எவ்வளோ அவுன்ஸில் இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். கிராம்ஸில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். ஹார்ட்டோட முக்கியமான பணி என்னன்றதை பார்த்துருக்குறோம். ஸோ மிக முக்கியமானது. இன்றைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் இது. நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் நவம்பர் 1லேருந்து ஸ்கூல் திறப்பாங்க அப்படின்ற மாதிரி ஸோ நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ரெண்டாவது, இது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், நீங்கள் எழுதவெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக மிக முக்கியமாக நம்ம சுற்றி என்ன நடக்குது. 7 புதிய மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை அனுமதியா? 7 புதிய மருத்துவக் கல்லூரிகளில் என்னவா மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறது நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் தமிழ்நாடுக்கு அறிவிச்சிருக்கிறார். அப்போ நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் யார்? மா சுப்பிரமணியன். சுமையாக சொல்லுங்கள், இந்தியாவினுடைய அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர் யார்? நேத்தி பார்த்தோம். சொல்லுங்கள் தம்பி. மாண்டவியா அப்படிங்கிறது நேற்று கூட நம்ம பார்த்தோம். ஆயுஷ் கார்டு அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துகிறாங்களே டெல்லியில் நடந்துச்சா? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து அமைச்சரும் இணையமைச்சரும் கலந்துக்கிட்டாங்களா? நேற்று கூட டெலிகிராம் குரூப்பில் அந்த குவிஸ் நான் கேட்டிருந்தேன். அந்த கொஸ்டின்ஸ் 9:20-9:25 வரைக்கும் போச்சு குவிஸ். 7:30 ஆரம்பிச்சிச்சு, 7:30 ஆரம்பிச்சாச்சு. ஆனால் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மினிமமாக தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. சரியா? முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். தொடர்ந்து யார் பயணிக்கிறாங்களோ, தொடர்ந்து யார் அந்த மாதிரி இருக்கக்கூடியது முயற்சி பயிற்சி பண்ணுறாங்களோ அவங்க தான் வெற்றி அடைவாங்க. நம்ம வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம செயலில் கரெக்டாக 6 மணியிலிருந்து 9:30 வரைக்கும் நம்ம தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்கோம். உங்களுக்கு தெரியுமா, 6 மணிக்கு வந்து விடியும் வேளையில் விடியல் தரும் சிந்தனை, 7 மணிக்கு கிளாஸு, மறுபடியும் 10 மணிக்கு கிளாஸ், அப்புறம் 3 மணிக்கு டிஆர்பி கிளாஸ், மறுபடியும் நேத்தி கூட இதே கேம்பஸில் எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு போட்டித் தேர்வுகள் பற்றிய வகுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு 4 பிள்ளைங்களை வச்சு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணாங்க. பிரசிடென்ட்னா உடனே ராம்நாத் கோவிந்த், பிரைம் மினிஸ்டராக நரேந்திர, வெறும் 6th ஸ்டாண்டர்ட். சி ஸ்டடிங் ஒன்லி 6th ஸ்டாண்டர்ட். பட் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கேட்டால் அழகாக அடிக்குது, என் வி ரமணா அப்படின்னு சொல்லுது. பிரைமரி வேர்ப் குட். பிரைமரி வேர்ப்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 11, அதில் பி ஃபார்ம், டூ ஃபார்ம், ஹே ஃபார்ம். ஸோ பிரைமரி நம்பர்னா என்ன அப்படின்னா, பிரைமரி நம்பர் அப்படிங்கிறது வந்து ஸோ டிவிசபிள் பை இட் செல்ஃப் ஆர் 1. அதை அழகாக சொல்கிறாங்க. பிரைம் நம்பர்னா பகாயன். இப்போ பகாயன் அப்படின்னா 1ன்றது பிரைம் நம்பர் கிடையாது, காம்போசிட் நம்பர் கிடையாது. அப்போ 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது, 11 இருக்குது, 13 இருக்குன்னு சின்ன பிள்ளைங்க சொல்கிறாங்க. 6ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு நேற்று கூட அதை சொல்லும்போது சொன்னேன். அகாடமியில் படிக்கக்கூடிய பெரியவங்களாம் வர்றாங்க, உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லிவிடுது. 5 விளையாதது, 50 விளையாது. சிறு பிள்ளையா பெரு பிள்ளையாரெலாம் கிடையாதுங்க. இங்கே ஏஜ்லாம் கிடையாது. நம்ம கிராஸ்பிங் தான், நம்ம கற்றுக்கணுன்ற ஆர்வம் தான். ஓப்பனாக கேட்குறேன், நீங்கள் கூட நீங்கள் ஜெனிட்டை கூட நீங்கள் கூப்பிட்டு போய் கேளுங்க. ஏன்னா இப்போ இது செப்டம்பர் 27 கேளுங்க, செப்டம்பர் 28 கேளுங்க. ஸோ இன்றைக்கி கூட செப்டம்பர் 29 அப்படிங்கிறத கூட கேளுங்க. இதுதான் பிள்ளைங்களை நம்ம என்ன பண்ணுறதுன்னா வளர்க்குறது. நீங்களும் முயற்சி செய்யலாம் கூட போட்டிருந்தேன் அதில், பெற்றோர்களாக இருக்கக்கூடியவங்க நீங்களும் முயற்சி செய்யலாம். வீட்டில் பிள்ளைங்களோட உட்காந்து டீச்சர்ஸாக இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணலாம். ஒரு பேராசிரியர் பெருமக்கள் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நேற்று கரெக்டாக 6 மணிக்கு தான் டயர்டாக கீழே போனேன்.
இப்போ மாடிப்படியிலேருந்து கீழே இறங்கும் போதே கூட்டிகிட்டு வந்தாங்க கிளாஸு கிளாஸு. அப்போ கீழே போய் உட்காந்து படிப்ப முடியாது, இல்லை இல்லை அகாடமிக்கு தான் வரணும், மேலே வாங்கன்னு கூட்டி வந்துட்டாங்க. ஏழு மணி வரைக்கும் உட்காந்து மறுபடியும் கீழே இறங்கும் போது அவ்வளோ டயர்டு, டீஹைட்ரேட், பாடி வந்து பயங்கர டீஹைட்ரேட்டு, கிப்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, டயர்டாக மயக்க வர மாதிரி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஆனால் பிள்ளைங்களோட அந்த இன்டராக்ட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் நான் கரெக்டாக 7:30 பார்த்துட்டு தான் இருந்தேன், நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கார்த்திக் வந்து ஆரம்பிச்சிட்டா அவ்வளோ முதல் கொஸ்டின் தமிழில் அழகாக அப்படியே வந்து முதல் அவர் ஆரம்பிச்சது ரிவர்ஸில் ஆரம்பிச்சார். சாயில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் பார்த்தேன், சாயில் ஆரம்பிச்சிருந்தார். சரி போகட்டும், நானும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ கூட நான் டயர்டாக தான் உட்காந்துருந்தேன், போகட்டும். அப்புறம் நான் வந்து கரெக்டாக ஒரு 8:30 மேலே நான் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். 8:30 வரைக்கும் 9:30 வரைக்கும் தொடர்ந்து எடுத்துகிட்டு போனேன். 9:30 வரைக்கும் தொடர்ந்து அந்த கொஸ்டின்ஸு கிட்டத்தட்ட நேற்றுக்கு மாத்திரமே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதில் விழுந்த பதிவுகள் மட்டும் ஒரு 2000 பதிவுகள் இருந்திருக்கும். நான் தம்பிகிட்ட போக பார்க்கும்போது 700-800 இருந்துச்சு. நான் உள்ளே வரும்போது 700-800 ரீச் ஆயிருந்துச்சு. அனைவருடைய பதிவு சேர்த்து சொல்கிறேன், 800 பதிவு. வேகமாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு தான் நான் வந்து அதை எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எப்படி ஒரு 1000-2000 வரைக்கும் போயிருக்கும் டோட்டல் பதிவுகள் அப்படிங்கிறது. நம்ம சொன்ன மாதிரியே யூனிட் டெஸ்ட் 9 தான் மேக்ஸிமம் கொஸ்டின் போச்சு. சாயில் ஃபுல்லாக ரீச் பண்ணியிருந்தாங்க, ரிவர் ஃபுல்லாக ரீச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நேற்றுக்கு நடந்ததை பூரா ரீச் பண்ணியிருந்தாங்க, கரண்ட் அஃபேர்ஸ் பூரா ரீச் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நம்ம காமன் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போனோம், தமிழ் அந்த மாதிரி காரியங்களாக எடுத்துகிட்டு போனோம். இன்றைக்கி குயிஸ் லாஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர், லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் அப்படிங்கிறது வந்து 9வது யூனிட்டும் 12வது டெஸ்ட்டும் அப்படி தானே சொல்லியிருந்தோம். 9 அப்படிங்கிறது 12 உங்களுக்கு கம்மிங் மண்டே டெஸ்ட்டா, 12வது டெஸ்ட் கம்மிங் மண்டே அப்படிங்கிறத எடுத்து வச்சு. கம்மிங் மண்டே ரிவிஷன் வந்து 12 வந்து நாளைக்கு, 12 வந்து நாளைக்கு, ப்ரிப்பரேட்டரி டெஸ்ட் 12 வந்து நாளைக்கு, ரிவிஷன் அதாவது 9, 10, 11, 12 இந்த 4 சேர்த்து எப்போ மண்டே ஞாபகம் வச்சு. அப்போ எப்போ வந்து நம்ம வந்து ஸ்கூல் திறக்கிறாங்களா 1-8. அப்போ 7 புதிய மருத்துவக் கல்லூரிகளை என்ன தொடங்குறாங்களா, மாணவர் சேர்க்கை 850 இடம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். எத்தனை இடம், 850 இடம். இது முக்கியமானது, இப்போ நீங்கள் பதிவு பண்ணணும், எழுதணும், எழுதிங்க. எது சார் அப்படின்னா, ஊட்டச்சத்து செறிவூட்டப்பட்ட நியூட்ரியஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து, ஊட்டச்சத்து செறிவூட்டப்பட்ட 35 பயிர் வகைகள், ஊட்டச்சத்து செறிவூட்டப்பட்ட 35 பயிர் வகைகளை பிரதமர் மோடி அவர்கள் நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறார். ஊட்டச்சத்து செறிவூட்டப்பட்ட 35 பயிர் வகைகளை நாட்டுக்கு அர்ப்பணிப்பு, அதை குறித்து நம்ம பேச போகிறோம். அதுக்கப்புறம் காங்கிரஸில் இணைந்தார் கண்ணையா குமார். யாருங்க இந்த கண்ணையா குமார், நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜென்ரல் இதெல்லாம் வந்து இன்டர்வியூவில் மிக முக்கியமானது. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர் சங்க தலைவர், டெல்லியோட ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக JNU அதோட முன்னாள் மாணவர் சங்க தலைவர் தான் இந்த கண்ணையா குமார். அவர் இப்போ காங்கிரஸில் இணைஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறது இன்றைக்கி தலைப்பு செய்திகளில் வந்திருக்கு. அதே மாதிரி 3 மக்களவை தொகுதிகள், மக்களவைனா லோக்சபா அசம்பிளி, அப்போ லோக்சபாவில் அப்போ 3 லோக்சபா, 30 அந்தமாக இருக்கக்கூடிய பேரவை அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பேரவை தேர்தல்கள், அதுக்கு 30 தேர்தலாம். எத்தனை தொகுதிகள் வந்து மக்களவை தொகுதி 3, நல்லா சொல்லுங்கள். மக்களவை தொகுதி எத்தனை, 3 அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி சட்டப்பேரவை தொகுதியில் எத்தனை, 30. 3-30 எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, 3-30 எங்கேயாவது அசோசியேட் பண்ணுங்கள் பார்ப்போம். லாஸ்ட் ஒன், 3-30 எங்கேயாவது அசோசியேட் பண்ண முடியுமா உங்களால், சிலப்பதிகாரம் எங்கே அசோசியேட் பண்ணலாம், சிலப்பதிகாரம் காண்டம் 3, காதை 30, எதாவது அசோசியேட் பண்ணணும். சிலப்பதிகாரத்தில் காண்டம் எத்தனை, 3, ஸோ காதை 30 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், சரியா ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ கன்னியாகுமார் அப்படிங்கிறவர் முன்னாள் மாணவர் சங்க தலைவர், எந்த பல்கலைக்கழகத்தில், ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், வேர் இட் இஸ் லொக்கேட்டட், டெல்லி. JNU எங்கே இருக்குது, டெல்லியில் இருக்குது. கன்னியாகுமார் எந்த கட்சியில் சாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்து எழுதி வச்சுங்க, 3 மக்களவை தொகுதிகள், 30 பேரவைத் தொகுதிகள் 30 அக்டோபரில். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் காங்கிரஸ் தலைவர் பஞ்சாபில் காங்கிரஸ் தலைவர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்கிறார், யார், நவ்ஜோத் சித்து. ஸோ நவ்ஜோத் சித்து எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர், ஃபார்மர் கிரிக்கெட்டர். எந்த கட்சி தலைவராக இருந்தார், காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார். எந்த ஊரில் சொல்லுமா, ஐஸ்வர்யா. பஞ்சாபோட முதலமைச்சர் பெயர் பூபேந்திர படேல், குஜராத்துக்கு இருந்தார், மாற்றிக்கிட்டாங்களா, பிஜேபியிலேருந்து அங்கே காங்கிரஸ்லேருந்து இங்கே அப்படின்னு சொல்லி. சரண்ஜித் சிங் முழுசாக தான் சொல்லணும், சரண்ஜித் சிங், ஜன்னி
நல்லா படிச்சிருங்க. ஸோ பஞ்சாபோட முதலமைச்சர் மாறி இருக்காரா, குஜராத்தோட முதலமைச்சர் மாறி இருக்காரா, மாறிக்கிறா இல்லையா? ஆ, பூபேந்திர படேல் அப்படிங்கிறவர் எந்த ஊர் தான்? குஜராத். எந்த ஊர்? குஜராத் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் ஜெர்மனியோட தேர்தலை பற்றி பார்த்தோமா, ரஷ்யாவோட தேர்தலை பற்றி பார்த்தோமா, கனடாவோட தேர்தலை பற்றி பார்த்தோமா, பார்த்தோமா இல்லையா? நேற்று கூட அந்த டெலகிராமில் அழகாக பாகிஸ்தானில் யார், ஒவ்வொரு நாட்டோட யார் யாரெல்லாம் கேட்டிருந்தேன், எந்தெந்த கட்சி கூட கேட்டிருந்தேன், எந்தெந்த கட்சி யூஸ் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம், யூபிஎஸ்சியே ஜெயிக்கலாம், குரூப் ஒன் அழகாக அடிக்கலாம், குரூப் டூ அழகாக அடிக்கலாம். ஜெயிக்கணும் ஆர்வம் இருக்கிறவங்க பாருங்கள். காவிரி நீர் மேலாண்மை ஆணையம், ஸோ நேற்று கூட இதை ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் தெரியுமா, இண்டஸ் ட்ரிட்டி அப்படிங்கிறது எப்போ, சிந்து நதி உடன்படிக்கை எப்போ, காவிரி நதி உடன்படிக்கை எப்போ, காவிரி நதி நீர் உடன்படிக்கை எப்போ, யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, தெரியல அப்படி சொல்ல மாட்டீங்க. 1960 அது வந்து சிந்து நதி உடன்படிக்கை, சிந்து நதி உடன்படிக்கை தான் 1960. நான் கேட்குறது காவிரி நதி நீர் உடன்படிக்கை எந்த ஆண்டு? 2013 அப்படிங்கிறது ரீசெண்ட். குட். ஸோ ஞாபகம் வச்சுங்க, அது 1960 சிந்து நதி உடன்படிக்கை. நான் கூட நேற்று கேட்டிருந்தேன் எந்த இரு மாநிலங்களுக்கிடையே தெலுங்கு கங்கை ப்ராஜெக்ட்னு கேட்டிருந்தேன்னா, தெலுங்கு கங்கை ப்ராஜெக்ட் எந்த இரு மாநிலங்களிடையே, ஆந்திராவுக்கும் தமிழ்நாடுக்கும், ஆந்திராவுக்கும் தமிழ்நாடு. தெலுங்கு கங்கை ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது எந்த நதி? கிருஷ்ணா கோதாவரியா? கிருஷ்ணா நதி. எந்த நதி? கிருஷ்ணா நதி. கோதாவரிங்கிறது தென்னிந்தியாவின் மிக நீளமான ஆறு, தென்னிந்தியாவின் கங்கை, தென்னிந்தியாவின் கங்கை. ஸோ ரிவர்ஸ் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கிறோம், ரைட். இன்னைக்கு மிக முக்கியமானது சொல்லியிருக்காங்க, நாட்டிலேயே த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா, நாட்டிலேயே முதல் முறையாக நீர் வளத்தை அதிகரிக்க, அது ரொம்ப முக்கியமானது, டு இன்க்ரீஸ் அந்தமாக இருக்கக்கூடிய வாட்டர் லெவல் அல்லது வாட்டர் ரிசோர்சஸ். நேற்று கூட பார்த்தோம் நாட்டிலேயே முதல் முறையாக இந்திய தொலைக்காட்சிகளின் முதல் முறையாகங்கிற மாதிரி, அது இந்த தம்பியோட சொன்னால ஞாபகப்படுத்தினால, தேங்காய் பிரசாதம், தேங்காய் பிரசாதம். தஞ்சாவூர் மாவட்டம் புன்னைநல்லூர் மாரியம்மன், தஞ்சாவூர் மாவட்டம் புன்னைநல்லூர் மாரியம்மன், சூப்பர் தான். சரி, அது யார், எந்த அமைச்சர் தொடங்கி வச்சாரு, என்ன பிரகலாத், பிரகலாத் சிங் பட்டேல், பிரகலாத் சிங் பட்டேல். எதற்கான அமைச்சர் அவர்? உணவு பதப்படுத்துதல், ஃபுட் ப்ராசஸிங். குட். உணவு பதப்படுத்துதலோட இணையமைச்சர், உணவு பதப்படுத்துதலோட இணையமைச்சர் அப்படிங்கிறவர் தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரகலாத்து சிங் படேல், பிரகலாத்து சிங் படேல், தஞ்சாவூர் மாவட்டம் புன்னைநல்லூர், தஞ்சாவூர் மாவட்டம் புன்னைநல்லூர் அப்படிங்கிறது. மாரியம்மன் கோவிலில் எவ்வளோ செலவில்? 7 லட்சம் ரூபா செலவில். ஒரு நாளைக்கு எவ்வளோ தேங்காய் உடைக்கப்படுதா? 7000 தேங்காய், 5000 தேங்காய், 7 லட்சம் ரூபா செலவில் 5000 தேங்காய்களை உடைக்கிறதுக்கு அந்த வாட்டரை மட்டும் எடுத்து, தண்ணியை மட்டும் எடுத்து பிரசாதமாக செஞ்சு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி. தேங்காய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் இந்திய மாநிலம் எது? இந்திய மாநிலம் தமிழ்நாடு. கேரளா இருந்துச்சு, இப்போ யார் பார்க்கா? தமிழ்நாடு. நேற்றுக்கு அப்படியே காண்ட்ரா, நீங்களாம் டிஸ்கஸ் பண்ணுங்கள். உதிரி பூக்கள் அப்படிங்கிறது சார் அங்கே ஃபஸ்ட் இடத்துல போட்டிருக்கு, இங்கே ஃபஸ்ட் இடத்துல போட்டிருக்கீங்களா? நடத்துறது ஒன்றும் நம்ம வந்து தேவையில்லாமல் நடத்த மாட்டோம். ஒரு கண்டென்ட்டில் ஒன்று கொடுத்துருக்குறான், ஒரு கண்டென்ட்டில் கொடுத்துருக்குறான். ஸோ அதனால் ஒன்றும் பயப்படாதீங்க, என்ன டெக்ஸ்ட் புக் சோர்ஸ் தான் முக்கியமான சோர்ஸ், அப்படி ஒன்றும் தவறாலாம் நடத்திட மாட்டோம் நிச்சயமாக. அதை வந்து கமிட்டிங் மிஸ்டேக்ஸ் மாதிரி சொல்லக்கூடாது, கமிட்டிங் மிஸ்டேக்ஸ் மாதிரி சொல்லக்கூடாது. சார் இப்படி இருக்குங்கிற மாதிரி ஆலோசனை சொல்லலாம், கமிட்டிங் மிஸ்டேக் மாதிரி சொல்லக்கூடாது, சரியா? ஆனால் கமிட்டிங் மிஸ்டேக் இஸ் ஒன் வே ஆஃப் லேர்ன் தான், அது தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நம்ம சொல்கிறது வந்து ஒரு தவறுதலாக கூட சொல்லியிருக்கலாம், சரியா? தவறுதலாக கூட சொல்லியிருக்கலாம், நம்ம ரீசெக் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் உதிரிப்புகளில் முதலிடத்தில் இருக்கிறோம், உதிரிப்புகளில் முதலிடத்தில் இருக்கிறோம், பழங்களில் 3வது இடத்துல இருக்கிறோம், பழங்கள் எங்கே இருக்கிறோம்? 3வது இடத்துல இருக்கிறோம். முதலிடம்னே சொல்லி நம்ம நிறைய பார்த்துருக்கோம், 2வது இடம்னு சொல்லி நிறைய பார்த்துருக்கோம், 3வது இடம்னு சொல்லி நிறைய பார்த்துருக்கோம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 225வது பக்கத்தில் +1 11th புக்கில், சரியா ஞாபகம் வச்சுங்க, ரைட். அப்போ நாட்டிலேயே முதல் முறையாக நீர் வளத்தை அதிகரிக்க ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகமாக அறிவிப்பு. தம்பி ஒரு ஒரு ஒர்க்கு சொன்னேன், இந்த மாதிரி ஒரு லைவ் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒர்க்கு சொன்னேன், யூ ஹாவ் டு ஃபாலோ இட் ப்ளீஸ், அதமாக இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேட் வாட் வி டிஸ்கஸ்ட் ஏர்லி மார்னிங். ஓகே, நாட்டிலேயே முதல் முறையாக நீர் வளத்தை அதிகரிக்க ஸ்ரீவில்லிபுத்தூரில் மேகமலை புலிகள் பாதுகாப்பு வகமாக அறிவிப்பு. மேகமலை அந்த அண்டலமணிக்க முக்கியமானது, மேகமலை, இந்த மேகமலை அப்படிங்கிறது புலிகள் காப்பகமாக அறிவிப்பு. புலிகள் காப்பகம், ஏற்கனவே நம்ம சுந்தரவனம் அப்படிங்கிற ஒரு புலிகள் பாதுகாப்பு, அதில் எத்தனை புலிகள் இருக்கிறதா சொன்னாங்க? 95. எத்தனை புலிகள்? 95. எடுக்க நினைக்கணும், இப்பெல்லாம் அசோசியேட் பண்ணும்போது சொன்னோம். அப்போ சுந்தரவனம் அப்படிங்கிறது எந்த ஊரில் சொன்னோம்? மேற்கு வங்காளம். நல்லா சொல்லுங்கள், மேற்கு வங்காள இடைத்தேர்தல் அப்படிங்கிறது நடக்குதா? மேற்கு வங்காள இடைத்தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் நிற்கிறாரா? அவர் வந்து நந்திகிராமில் தோத்தாரா? இப்போ பவானிப்பூரில் நிற்கிறாரா? என்னங்க, பவானிப்பூர் தேர்தலை முறையாக நடத்தணும்னு இன்றைக்கி பேப்பரில் போட்டிருக்கான்.
சரியா? சுசில் சந்திரா தபா யாருங்க? சுசில் சந்திரா. நம்மளோட சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாரு? சுசில் சந்திரா. நல்லா சொல்லுங்க, ஜெயிச்சிடலாம். நாட்டிலே முதல் முறையாக நீர் வளத்தை அதிகரிக்க சிறுவிழிப்புத்தூர்ல மேகமலைகளை புலிகள் பாதுகாக்க காப்பமாக அறிவிப்பு. சிறுவிழிப்புத்தூர் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு பார்த்தோம், விருதுநகர். நல்லா சொல்லுங்க, சிறுவிழிப்புத்தூரார் யாரு? என்ன பண்ணுவார் சிறுவிழிப்புத்தூராரு? போலி புலவர்களை செவி அறுப்பார். போலி புலவர்களை செவி அறுக்கிறவர் தான் செவி ஸ்ரீவி. அப்படி ஞாபகம் வச்சுங்கன்னு சொன்னேன், 45 மார்க் எடுத்தால் தான் பாஸ் பண்ணி வர முடியும். அப்போ போலி புலவர்களே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா செவி அறுக்கிறவர் சிறுவிழிப்புத்தூரார். நல்லா அதி வீரமாக கொட்டுறவர் யார்? அதிவீரமாக பாண்டியன். ஒட்டை நறுக்கிறவர் யார்? ஒட்டை குத்தர். அதுலேயே இருக்கு பாருங்க, மூணுமே இருக்குது. ஒட்டை வெட்டிடுவார், ஒட்டை குத்தர், ஒட்டை நறுக்கிடுவார். செவி அறுப்பார் சிறுவிழிப்புத்தூரார். வீரமாக கொட்டுவார் அதிவீரமாக பாண்டியன். நல்லா நறுக்குன்னு கொட்டி வச்சிருவார். அந்த மாதிரி போலி புலவர்களே அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். சிறுவிழிப்புத்தூர் எந்த டிஸ்ட்ரிக்ட்டு? சரி, சிறுவிழிப்புத்தூர் அப்படின்னு சொன்னாவே பேட் செஞ்சுரி, ஆறு வந்து லைஃப் அந்த மாதிரி இதில் என்ன சொல்லுவீங்க? என்ன ஸ்கூரில் அணில் தான். என்ன அணில்? அணில்கள் அப்படிங்கிற சாம்பல் நிற அணில். நல்லா சொல்லணும். என்ன சொல்லணும்? சாம்பல் நிற அணில் அப்படிங்கிறதுக்கான சரணாலயம் எங்கே தான் இருக்கு? சிறுவிழிப்புத்தூரில். எங்கே இருக்கு? சிறுவிழிப்புத்தூரில். சிறுவிழிப்புத்தூர் ஃபேமஸ் ஃபார் அது மட்டும். ஓகே, குட். பால்கோவா, சிறுவிழிப்புத்தூர் பால்கோவா. கோபுரம், ஆண்டாளோட கோபுரம், ஆண்டாள் அப்படிங்கிறது வந்து சிறுவிழிப்புத்தூர் ஆண்டாள் கோபுரம். அதுதான் நம்முடைய தமிழத்தினுடைய லட்சை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எதில் இருக்கு? தேசியவா, நம்ம ஸ்டேட்டில், நம்ம ஸ்டேட்டில் மாநிலம். அப்போ சிறுவிழிப்புத்தூர் ஞாபகம் வச்சுரு. விருதுநகர் மாவட்டம் சிறுவிழிப்புத்தூர், சரியா? அது ஞாபகம் வச்சுக்கணும், மிக முக்கியமானது. அங்கே தான் இருக்கிற 300 மேற்பட்ட மாணவர்கள் கலந்துட்டு இருக்கிறாங்க. அதில் காப்பகமாக அறிவிப்பு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து என்ன சார் இன்னைக்கு உண்டான முக்கியமான நியூஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். இருதய தினம் பார்த்துட்டோமா? என்ன சொல்லுங்க, இருதய தினம் எந்த வருஷத்துலேருந்து? 1999 எந்த நாள்? செப்டம்பர் 29. அடுத்து மிக முக்கியமான நிகழ்வு இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில், தியாக தீபங்கள் என்.ஜி. ராமசாமி. நேத்துக்கு இ.வி. ராமசாமி, ஏ.வி. ராமசாமி, சாரி கே.வி. கண்ணம்பாளையமா? என்ன பாளையம்? கண்ணம்பாளையம். கோயம்புத்தூரா? கோயம்புத்தூர் கண்ணம்பாளையம் வெக்கட்ட ரமண அந்த மாதிரி இருக்கக்கூடிய பார்க்கலாம். இன்னைக்கு யாரை பார்க்குறோம்? என்.ஜி. ராமசாமி. சொல்லுங்க, என்.ஜி. ராமசாமி. இவரும் சிறுவயதிலேயே தாய் தந்தையை இழந்தாரா? இவரும் கோயம்புத்தூர்கார் தானா? என்.ஜி. ராமசாமி இவரும் கோயம்புத்தூர்காரு. சிறு வயதிலேயே தந்தை தாயை இழந்திருக்கிறாரு. சிறு வயதிலேயே தந்தை தாய் அப்படிங்கிறத இழந்திருக்கிறார். காந்திய போராட்டங்களில் கலந்துருக்கிறாரு. 30 குறிப்பாக 30 அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 1930 உப்பு சத்தியாகிரகம் இருக்கா? சட்ட மறுப்பு இயக்கம் இருக்கா? ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய விஷயங்கள் அதில் படிச்சிருக்கிறோம். 1930 காந்தியடிகள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நடைபெற்ற பள்ளி மாணவர்களின் வேலைநிறுத்த போராட்டத்துக்கு தலைமையேற்றாராம். அதனால் இவரை கைது செய்தாங்களாம், சரியா? அதுக்கப்புறம் 1934 இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் 6 தானிய களஞ்சியத்தை கண்டுபிடிச்சது யார்? மாட்சிமர் வீடர். 6 தானிய களஞ்சியத்தை கண்டுபிடிச்சது யார்? 1934 பிளான்ட் எக்கனாமி ஃபார் இந்தியா என்ற நூல் எழுதுனது யார்? விஸ்வேஸ்வரய்யா. என்னங்க? விஸ்வேஸ்வரய்யா. 1934 இந்தியாவுக்கு தனியாக ஒரு சட்டம் எழுதப்படணும்னு சொன்னது யார்? எம்.என்.ராய். என்னங்க? எம்.என்.ராய். 1934 இந்த நிகழ்வுகள் முக்கியமான நிகழ்வுகள். அந்த அடிப்படையில் 1934 உண்மை உள்ள கழகம் என்ற அமைப்பை தோற்றுவிச்சிருக்கிறார். உண்மை உள்ள கழகம். இவாமா இந்த ஃபர்ஸ்ட் சுவிட்சை போடுப்பா. உண்மை உள்ள கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தோற்று வச்சிருக்கிறார். உண்மை உள்ள கழகம், உண்மை உள்ள கழகம் அப்படிங்கிறத அவர் தோற்று வச்சிருக்கிறார். எந்த வருஷம்? 1934. அடுத்து இந்தியன் அச்சுக்கூடம் என்ற அச்சுகத்தை நிறைவேற்கிறார். இந்தியன் அச்சுக்கூடம், இந்தியன் அச்சுக்கூடம் அப்படிங்கிறதையும் இவர் நிறைவேற்கிறார். யார்? என்.ஜி. ராமசாமி. இன்னைக்கு உண்டான தியாக தீபங்களில் என்.ஜி. ராமசாமி. 1940 தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்துட்டு இருக்கிறார். முதல் தனிநபர் சத்தியாகிரகி அப்படின்றது ஆச்சாரிய வினோபாவேவா? 1940 யாருமா? வாய தர சொல்லுங்க. ஆச்சாரிய வினோபாவே. ஸோ வாய திறக்காதவங்க சொல்லுங்க. ஆச்சாரிய வினோபாவே, ஆச்சாரிய வினோபாவே. 1940 காந்தியடிகள் எப்போ முதல் தனிநபர் சத்தியாகிரகத்தை வந்து இங்கே ஆரம்பிச்சாரு? சவுத் ஆப்பிரிக்கா ஆரம்பிச்சாரு. 06 இங்கே இந்தியாவில் முதல் தனிநபர் சத்தியாகிரகி யாரு? ஆச்சாரிய வினோபாவே.
ரெண்டாவது தனிநபர் சத்தியாகிரகம் யாரு? நேருஜி. எப்போ? 1941. இவர் தனிநபர் சத்தியாகிரகத்தில் கலந்துட்டு இருக்கிறார், ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி 1942 வெள்ளையனே வெளியேறிய இயக்கம், குயிட் இந்தியா மூமெண்ட், வெள்ளையனே வெளியேறிய இயக்கத்திலே இவர் கலந்துட்டு இருக்கிறார். 1942 வெள்ளையனே வெளியேறிய இயக்கத்திலே கலந்துட்டு இருக்கிறார். 1943 இவர் வேலூர் சிறையில் இருந்திருக்கிறார். 1943 அதில் கலந்து கொண்டதற்காக 1943 வேலூர் சிறை அப்படிங்கிறதுல இருந்திருக்கிறார் இவர். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 12 அவருக்கு 31 வயது இருக்கும்போது இவர் இறந்துட்டார் 1943. ஸோ ஆக்சுவலாக உடல்நலம் குன்றி தான் அவர் இறந்திருக்கிறாரு 12 பிப்ரவரி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிற மிக முக்கியமான தியாக தீபங்கள் யார் சார் அப்படின்னா என்ஜி ராமசுவாமி. யாருப்பா? என்ஜி ராமசுவாமி. ஞாபகம் வச்சுங்க, மிக முக்கியமான தலைவர். வேறு முக்கியமான நியூஸ், டிஎன்பிஎஸ்சியை குறித்து ஒரு முக்கியமான நியூஸ் இருக்குது. குரூப் 4 தேர்வு 2வது கட்ட சான்றிதழ் சரிபத், செகண்ட் பேஸ். என்னப்பா செகண்ட் பேஸ் அப்படிங்கிறது? யாராவது பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா குரூப் 4 வந்து செகண்ட் கட் ஆஃப் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம கடமையில் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் பேஸ் அப்படிங்கிறது, அதுக்கான லிஸ்ட் நான் உங்களுக்கு தரேன். ஸோ நல்லா படிச்சுங்க. போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது 2018 நடந்தது. எப்போ? 2018 தான். ஸோ அது நடந்த அந்த கொஸ்டின் பேப்பரு 180 மேலே போச்சு கட் ஆஃப். நல்லா பார்த்துங்க. அதனால தான் சொல்கிறேன், தமிழில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும், ஆர் இங்கிலீஷில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். குரூப் 4 லாங்குவேஜ் இருக்குதுன்னா அப்போ தமிழ் அப்படிங்கிறதுல நீங்கள் 95 மேலே, இங்கிலீஷில் 95 மேலே, லாங்குவேஜ் அப்படிங்கிறதுல 95 மேலே இருந்தால் தான் ஜிகேயில் ஒரு 80-85 அடித்தா தான் நீங்கள் 180 வர முடியும். 180 கொஸ்டின்ஸ் அடித்தா தான் நம்ம வந்து குரூப் 4லாம் அடிக்கிற முடியாத சூழல் இருந்துச்சு. குரூப் 2னா உங்களுக்கு 170-175 கூட ஓரளவுக்கு இருக்குன்னு வச்சுங்களேன், 170 கொஸ்டின் அடிக்கணும்னா ரெண்டுலேயும் நீங்கள் ஆவரேஜாக ஒரு 90-90 அடிச்சு தான் ஆகணும். அப்போ தான் 170-175 வர முடியும். ஆவரேஜாக 90-90 அடிக்கணும், சரியா? இல்லை ப்ரிலிம்ஸ் நீங்கள் குரூப் 2னா ஆவரேஜாக 200 ஒரு 160 180 வரைக்கும் நீங்கள் எய்ம் பண்ணணும். 160 மேலே இருந்தால் தான் வர முடியும் ப்ரிலிம்ஸை பொறுத்தவரை. அப்படி எய்ம் பண்ணுங்கள். அவர் எய்ம் ஷுட் பி ஹை, சரியா? அவர் எய்ம் ஷுட் பி ஹை. நிறைய படிக்கணும்னு படிங்க, நிறைய மார்க் எடுக்கணும்னு நினைங்க. எத்தனை பயிர் வகைகள் சொன்னாங்க? 35 பயிர் வகைகள். என்னங்க? 35 பேரில். ஸோ அடுத்து வச்சுங்க, லக்ஷ்மி தேவி உருவம் பொறித்த தங்க கட்டிகளை பிரிட்டன் வெளியிடுதான். லக்ஷ்மி தேவி உருவம் பொறித்த தங்க கட்டிகளை பிரிட்டன் வெளியிடுதான். லக்ஷ்மி அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய உருவம் பொறித்த தங்க கட்டிகளை வெளியிடுகிறது பிரிட்டன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு. எத்தனை மக்களவை தொகுதிகள்ப்பா? 3 மக்களவை தொகுதிகள். எத்தனை சட்டப்பேரவை தொகுதிகள்? 30 பேரவை தொகுதிகள். எப்போ தேர்தல்? அக்டோபர் 30. சொல்லுங்கள், அக்டோபர் 30. எங்கெங்கே அப்படின்னு சொன்னால் தாத்ரா நாகர் ஹவேலி, இமாச்சல் பிரதேசம், சரியா? மத்திய பிரதேசம், தாத்ரா நாகர் ஹவேலி. அது மாநிலமாக இருக்கா யூனியன் பிரதேசமாக இருக்கா? யூனியன் பிரதேசமாக இருக்குது. யூனியன் பிரதேசம் எத்தனை இருக்குது? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. இப்போ எத்தனை இருக்குது? 8 இருக்குது, மிக முக்கியமாக 8. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார், சண்டிகர், டெல்லி, டையூ டாமன், தாத்ரா நாகர் ஹவேலி, லட்சத்தீப் இருக்குது, புதுச்சேரி, அதாவது என்னச்சிட்டாங்க, புதுச்சேரி இருக்குது, இப்போ லடாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் அண்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர், தாத்ரா நாகர் ஹவேலி அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சார், ஆ, ஸோ அதே மாதிரி மிக முக்கியமானது என்ன சார் அப்படின்னா இமாச்சல பிரதேசத்தில் நடைபெற இருக்கிறது. இமாச்சல பிரதேசத்தில் நேற்றைய தினத்தில் ஒரு முக்கியமான ஒரு பார்க், அது பார்த்தோமா, ஒரு விளையாட்டு கூட பார்த்தோமா, கிளைடிங், கிளைடிங்கிற ஒரு விளையாட்டு எந்த இதில் நடந்துச்சு? அதுதானே முக்கியம், மணலியில், இமாச்சல பிரதேசத்தில். சரி, இமாச்சல பிரதேசத்தில் மணலியில் எந்த இதில்? சோலாங் பள்ளத்தாக்கு. சொல்லுங்க, இப்படி அடிக்கணும். இமாச்சல பிரதேசத்தில் மணாலியில் சோலாங் பள்ளத்தாக்கில் தான் கிளைடிங் அப்படிங்கிற விளையாட்டு. எதற்காக? வேர்ல்டு டூரிசம் டேக்காக. நல்லா சொல்லுங்க, வேர்ல்டு டூரிசம் டேக்காக. உலகிலேயே அதிகமாக மழை பெறும் பகுதி எந்த மாநிலத்தில் தான் இருக்கு? மேகாலயா, மவுண்ட் சிண்ட்ரோம், மேகாலயா, மவுண்ட் சிண்ட்ரோம். சிறப்புஞ்சி எங்கே இருக்கு? மேகாலயா. சிறப்புஞ்சி எங்கே இருக்கு? இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாவே மழை அதிகமாக பொழியக்கூடியது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஊட்டச்சத்து செறிவூட்டப்பட்ட 35 பயிர் வகைகள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு உண்டான நியூஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். கரோனா நிலவரத்தை இந்தியா சிறப்பான முறையில் கையாண்டுள்ளது அப்படின்னு சொல்லி நம்முடைய நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார்? ராஜ்நாத் சிங். யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா. ஹோம் மினிஸ்டர் பகத்சிங் பிறந்த தினம் எப்போது? நேற்றுலாம் சொல்லக்கூடாது,
செப்டம்பர் 28 யாருமே ஞாபகப்படுத்தல பாருங்க. அப்புறம் தம்பியை கூட நான் கோச்சுக்கிட்டேன். ஒரு நம்ம வந்து ஒரு டிசீஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், சரியா? வேர்ல்டு ரேபிஸ் டே அப்படிங்கிற ஒரு டிசீஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு தலைவர், சரி, நான் தான் மறந்துட்டேன், நம்ம பகத்சிங்கை குறித்து அவருடைய பிறப்பு இறப்பு எல்லாமே படிச்சிருக்கிறோம். தேச தலைவர்கள் மிக முக்கியமானதில் பகத்சிங் அப்படிங்கிறவர் வந்து செப்டம்பர் 28 நினச்சிடுங்க, எந்த மாநிலத்தில் பிறந்தார்? பஞ்சாப் தான். அவருடைய குரு யாரு? லாலா லஜபத் ராய். பஞ்சாபோட சிங்க யாரு? லாலா லஜபத் ராய். லாலா லஜபத் ராய் எப்போ தடியடிப்பட்டு இறந்தாரு? 1928 எதை எதிர்த்து? சைமன் குழுவை எதிர்த்து. அப்போ இவங்க வந்து ஒரு பாராளுமன்றத்தில் குண்டு வீசி தாக்குறாங்களா, இவர் மாத்திரமா அல்லது கேங்கு அதில் மூணு பேர் தூக்கிலிடப்படுறாங்களா, அந்த மூணு பேர் தூக்கிலிடப்பட்ட நாள் இது மார்ச் 30-31 மார்ச் 23 19 ஞாபகம் வச்சுக்கணும். பகத்சிங், சுகதேவ், ராஜ்குரு. பகத்சிங், சுகதேவ், ராஜ்குரு ஞாபகம் வச்சுக்கணும். நல்லா மார்ச் 23. அப்ப நல்லா சொல்லுங்க, ஜனவரி 23 என்ன தினம்? நேதாஜி பிறந்த தினம் என்ன தினம்? பராக்கிரம திவாஸ், வலிமை தினம். பராக்கிரம திவாஸ் என்னது? வலிமை தினம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. சர்தார் வல்லபாய் படேல் பிறந்த தினம் என்னவாக அனுசரிக்கப்படுகிறது? யூனிட்டி டே. என்ன டே? யூனிட்டி டே. டேட்டு? அக்டோபர் 31. குட், என்னங்க? அக்டோபர் 31. அது தேசிய ஒற்றுமை தினம். இது தேசிய ஒருமைப்பாடு தினம்னு ஒன்று இருக்கு. நவம்பர் 19 வந்து இந்திரா காந்தி பிறந்த தினம் இருக்கு இல்லையா, இன்டகிரேஷன் டே. என்னடே இன்டகிரேஷன் டே அப்படிங்கிறது? ஸோ இதெல்லாம் வந்து அசோசியேட் பண்ணி படிச்சு வச்சுக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமானது. ஆராய்ச்சி மேம்பாட்டுத் துறையில் தனியார் துறை முதலீடு, ராஜ்நாத் சிங் வலியுறுத்த. ராஜ்நாத் சிங் எந்த அமைச்சராக இருக்கார்னு சொன்னா? தற்போது எந்த மாநிலத்தில் கனமழை பெஞ்சிட்டு இருக்கு? மகாராஷ்டிரம். என்னங்க? மகாராஷ்டிரம். அந்த கனமழைக்கு 13 பேர் பலியா, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். மகாராஷ்டிரம் அதிகபட்ச மழை மாநில அளவில் பெஞ்சது வந்து மகாராஷ்டிரத்தில் தான், சரியா? ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். வேறு என்ன முக்கியமானது? ஆப்கனில் மன்னராட்சி காலத்து அரசியல் சாசனம். மன்னராட்சி ஆப்கானிஸ்தானில் மன்னராட்சியில் எப்படி இப்போ எப்படி எடுத்து மன்னராட்சின்னு சொன்னால், நம்ம பாபர், ஹுமாயூன் அவங்க காலம்லாம் அங்கே அவங்களால இருந்தாங்க, துருக்கி, கான்ஸ்டன்டினோபிள் அந்த மாதிரிலாம் ஞாபகம் வச்சுக்கணும். பிரான்ஸ் அதிபர் மீது முட்டை வீச்சு. பிரான்ஸ் அதிபர் யார்? இமானுவேல் மேக்ரான். சொல்லுங்க. ஸோ இமானுவேல் மேக்ரான் அவர் மீது முட்டை வீச்சான். லியான் நகரில் திங்கட்கிழமை நடைபெற்ற சர்வதேச உணவு திருவிழா, எழுதி வச்சுங்க, சர்வதேச உணவு திருவிழா, இன்டர்நேஷனல் ஃபுட் ஃபெஸ்டிவல். அப்போ சர்வதேச உணவு திருவிழா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பிரான்ஸ் அதிபர் அன்னைக்கு தான் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அவர் அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றாரா? அவர் மீது 19 வயது இளைஞர் முட்டையை வீசினார். ஒருவேளை அந்த முட்டை அவர் எடுத்துருப்பாரோ ஃபுட் ஃபெஸ்டிவலில், சும்மா அப்படியே அசஸ் பண்ணிங்க, சும்மா தெரிஞ்சுக்கிறாங்க சொல்கிறேன். இமானுவேல் மேக்ரான் ஃப்ரான்ஸ், அதாவது வேர்ல்டு டூரிசத்தில் நம்பர் 1 நாடு இது ஃப்ரான்ஸ். நம்பர் 1 யார்? வேர்ல்டு டூரிசத்தில் இருக்கக்கூடியதில் நம்பர் 1 யார்? ஃப்ரான்ஸ். 2வது ஸ்பெயின். 3வது யூஎஸ். 4வது சீனா. 5 இத்தாலி. 5 இட்டாலி. நம்ம 34வது இடம். எத்தனாவது இடம்? 34வது இடம். ஸோ ஞாபகம் வச்சு. ஏமனில் ஒரு சண்டை நடந்துகிட்ருக்கு, 130 படையினர் பலியா. ஏமன் சண்டை, ஏமன் சண்டையில் 130 பேர் பலியா. ஏமன் அந்த நாட்டை ஞாபகம் வச்சுக்கணும். நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 10 ஆண்டுகளுக்கான கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதுகள். 10 ஆண்டுகளுக்கான கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதுகள் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொடுக்கப்படுது. ராஜம் வாங்கியிருக்காங்க, கோதண்டராமன் வாங்கியிருக்காரு, சுந்தரமூர்த்தி வாங்கியிருக்காரு, மருதநாயகம் வாங்கியிருக்கிறார், மோகனராசு வாங்கியிருக்காரு, இலக்குவன் வாங்கினிருக்காரு, ராஜன் வாங்கியிருக்கிறாரு, நிக்கலஸ் வாங்கியிருக்காரு, ஈரோடு தமிழன்பன் வாங்கியிருக்காரு, சிவமணி வாங்கியிருக்கிறார். சும்மா தெரிஞ்சுக்குங்க, ஜென்ரல் தெரிஞ்சுக்குங்க, இந்த பேப்பரில் இந்த மாதிரி பார்த்துங்க. அப்புறம் எழுதி வச்சுங்க. உரகடம், உரகடம், ஊரகடம், ஆறு உரகடம். சென்னையில் அடிக்கடி ஒரு விளம்பரத்தில் பார்த்துருப்பீங்க, மாதவன் பேசியிருப்பார். ஆமாம், காஞ்சிபுரம் மாவட்டம், சரியா? காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னை தான். ஸோ காஞ்சிபுரம் மாவட்டம் உரகடத்தில் 450 கோடியில் 450 கோடி 450 கோடியில் மருத்துவ சாதன பூங்கா. தம்பி அதை பண்ணிங்களாப்பா, அந்த மற்ற குரூப்பில் அனுப்பிவிட்டீங்களாப்பா, லைவ் போட்டிருக்கீங்களா? சரி, உரகடத்தில் 450 கோடியில் மருத்துவ சாதன பூங்காவுக்கு மத்திய அரசு அனுமதி. மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க முதலமைச்சர், உரகடத்தில் 450 கோடியில் மருத்துவ சாதன பூங்கா. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஹெல்த் கேபிட்டல் சிட்டி இந்தியாவில் இதுதான் சொல்லுங்கப்பா, சென்னை சிட்டின்னு கேட்டேங்க. அந்த மாதிரி ஹெல்த் கேபிட்டல் சிட்டி என்னதான்? சென்னை தான். ஆசியாவின் டெட் ரைடையாரு தமிழ்நாடு அடிக்க கூடாது, சென்னை. என்னங்க? சென்னை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வச்சுக்க, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு 33 தேசிய விருதுகள். சரி, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது?
கோயம்புத்தூர் சொல்லுங்க. கோயம்புத்தூர் ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிக்கு மூணு தேசிய விருதுகள், த்ரீ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேஷனல் அவார்ட்ஸ். வேற முக்கியமான நியூஸ் அப்படிங்கிறது எல்லாமே முடிஞ்சு. இன்னைக்கு தங்கத்தோட ஒரு பவுன் விலை வந்து 34,824 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ரா தங்கம் செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டிலாம் இல்லாமல் 34,824 ரா தங்கம் அப்படிங்கிற விலையை தெரிஞ்சு வச்சுங்க. தங்கம் இந்தியாவில் எங்கே அதிகமாக வெட்டடிக்கப்படுது? கோலார் தங்க வயல். என்ன வயல்? கோலார் தங்க வயல் அப்படிங்கிறது. அதே மாதிரி அங்கே வேர்ல்டில் கேட்டாங்கன்னா கிம்பர்லி, வேர்ல்டில் கேட்டாங்கன்னா கிம்பர்லி. சவுத் ஆஃப்ரிக்கா ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸில் இருக்கும். பன்னா அப்படிங்கிறது நமக்கு வைரம், பன்னாங்கிறது வைரம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறணும். சில ரொம்ப முக்கியமான வைரத்தோட மதிப்பு ஆம்ஸ்ட்ராங்கிற இடத்துல தான் மதிப்பீடு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. வைரம் அப்படிங்கிறது வந்து கார்பனோட ஒரு அலாட்ரஃபி, கார்பனோட அலாட்ரஃபி. கார்பனோட அலாட்ரஃபினா புறவேற்றுமை வடிவங்கள். அதில் கார்பன் அப்படின்னாவே மூணு இருக்கும். அதில் ஒன்று வந்து கிராஃபைட், இன்னொன்று வந்து பியூர் அப்படின்னு சொன்னால் தான் டைமண்ட், இன்னொன்று வந்து புல்லரின். என்னங்க புல்லரின்? அப்போ நம்முடைய பீகா கிரவுன் அப்படிங்கிறதுல வந்து என்ன வைரம் இருந்துச்சு? கோகினூர் வைரம். அந்த கோகினூர் வைரத்தோட கேரட் எவ்வளவு? 105 கேரட். ஸோ டைம் வந்து கரெக்டாக 10:53, ஒரு 5 நிமிஷம் பிரேக், 5 நிமிஷம் பிரேக்கு. அந்த பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் 11 மணிக்கு உங்களுக்கு மறுபடியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சங்ககால இலக்கிய அந்த குறிப்புகள் இருக்கு இல்லையா, அதை முடிச்சுட்டு முடிச்சுனா ஓவர், இந்த டெஸ்ட் ஓவர். அப்படி தானேப்பா? யாரா ஒரு யூனிட் 9ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. யூனிட் 9ல என்ன இருக்கு?